ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த இமேஜோட பேக்ட்ராப்பை நம்ம எப்படி ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் செலக்ட் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ட்ராப்லேருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சப்ஜெக்டை வந்து செலக்ட் ஆகிருக்கும். அப்படியே வந்து நம்ம ஓகே பண்ணிடக்கூடாது. எல்லா எட்ஜஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் வரைக்கும் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியும், பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் ஆகலை. இப்போ இந்த மாரி மிஸ் ஆகிருக்க இடம்லாம் நம்ம வந்து மேனுவலாக நம்மளே வந்து செலக்ட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து குயிக் செலெக்ஷன் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னரில் நீங்கள் வெறும் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும் கார்னரில். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா கார்னர்லேயும் மிஸ் ஆகிருக்க இடம்லாம் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட லேயரை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் பண்ணுறதை அப்படியே பண்ணிவிடுங்க. இப்போ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னரில் சில இடங்கள் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்குது. இப்போ அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கலரில் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. மேலே நமக்கு வந்து பிளாக்கும் கீழே வந்து ஒயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் நமக்கு கீழே இருக்கிற ஒயிட்டாக அவசியம் இல்லை. மேலே ஃபஸ்ட் ஆனால் பிளாக் தான் இருக்கணும். அந்த இது மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ எழுத்திக்கிங்க. ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து எல்லாம் இப்போ வந்து கரெக்டாக நம்ம ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ எழுத்திட்டு நீங்கள் எழுத்தும் போது என்ன ஆகும்னா ஆப்ஜெக்டோட அவுட் சைடு எல்லாம் செலக்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து எட்ஜஸ் தான் வந்து கிளியர் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு வந்து ஆப்ஜெக்டோட அவுட் சைடு தான் செலக்ட் பண்ணணும். அதனால் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ எழுத்திக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த லேயரோட இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஃபேஸ் எழுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டி கொடுத்துருங்க. ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் வந்து போயிடும் உங்களுக்கு. டி செலக்ட் பண்ணிடலாம். அதனால் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் டி எழுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது பிளேஸில் வந்து மறுபடியும் ஏதாவது டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேனுவலாக ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படி பண்ணுறேங்கிறத பார்த்துக்குங்க. கைஸ், ஈஸியாக நம்ம வந்து அந்த இமேஜை வந்து அழகாக பேக்ட்ராப்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டிசைனராக இருந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள்.